இது நார்மல் வந்து 6.2 kg மிஷின் சார். 6.2 kg ட்ரை கிளாத்தா காஞ்ச துணியா 6.2 kg போடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 14 to 15 பீஸ் ஆஃப் ட்ரெஸ். முதல் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க, இதுக்குள்ளே துணியை போட்டுருவீங்க, ஓகேங்களா? இவ்வளோ தூரத்துக்கு போட்டுக்கலாம் துணியை, அதாவது இந்த அளவுக்கு. அதே மாதிரி பவுடர் வந்து இந்த இடத்துல போடணும். ஃபுல்லோட இருந்தால் 30 கிராம் போடுங்க, ஆஃப் லோட இருந்தால் 20 கிராம் போடுங்க. உங்களுக்கே தெரியும் துணிக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க, ஓகேங்களா? ஜஸ்ட் டோரை க்ளோஸ் பண்ணுங்க. ப்ளஸ் வந்து கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதுக்குள்ளே ஊற்றணும். இதோ இந்த கேப் இருக்குங்களா, இந்த கேப் ஏதோ நான் கைஞ்சு பாருங்க, இந்த 6 மூடி கம்ஃபர்ட்டுக்கு 6 மூடி தண்ணி கலந்து அதுக்குள்ள ஊற்றணும். ஏன்னா கம்ஃபர்ட் திக்காக இருக்குன்றதுனால 6 மூடி கம்ஃபர்ட்டுக்கு 6 மூடி தண்ணி கலந்து ஊற்றணும். இது டெட்டாயில் இருந்தால் தண்ணி மாதிரி தான் இருக்கும், அதனால நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம், ஓகேங்களா? துணியை போடுறீங்க, பவுடர் போடுறீங்க, கம்ஃபர்ட் போடுறீங்க, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை இல்லை. டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மிஷின் வந்து பவர் ஆனுக்கு இந்த பட்டன் தான். மொத்தம் ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பட்டன் தான், 3 பட்டன் தான். பவர் ஆன், ப்ரோக்ராம், ஸ்டார்ட். பவர் ஆன் பண்ணீங்கன்னா மிஷின் இப்படி ஆன் ஆகும். ஆன் ஆனால் டெய்லி ப்ரோக்ராமில் தான் இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு டெய்லி துவைக்கிற மாதிரி துவைச்சிடலாம். சரி சரி. இதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மிஷின் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிட்டு ஃபசி, ஃபசின்னா டெய்லி துவைக்கிற துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு ஃபசி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜென்டல் சாரீ, ஸ்வெட்டர், சாக்ஸ் இந்த மாதிரி சாஃப்டான துணியெல்லாம் துவைக்க ஜென்டல் ஆப்ஷன் வச்சுக்கலாம். குயிக் வாஷ், 4-5 துணி தான் இருக்குது, அழுக்கு கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி துணிகளுக்கு குயிக் வாஷ் ஆப்ஷன் வச்சுக்கலாம். இது வந்து 4-5 துணி தான், தண்ணி அளவு அதிகபட்சம் 4 தான் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்ட்ராங்கு, ஜீன்ஸ் பேண்ட், பெட்ஷீட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் துவைக்கிறதுக்கு ஸ்ட்ராங் ஆப்ஷன் போட்டுக்கலாம். இல்லை உங்கள் நார்மல் கிளாத்தே அழுக்கு அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஸ்ட்ராங் ஆப்ஷனில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் ரிங்ஸ், எனக்கு 2 தடவை அலசி தரணும் அப்படின்னு ஃபீல் பண்ண, அதாவது 1 தடவை தண்ணி எடுத்து துவைக்கும், 1 தடவை அலசும், இன்னொரு தடவையும் அலசும், அப்புறமேட்டு புரியும். அப்போ 3 தடவை தண்ணி எடுக்கும். எக்ஸஸ் ரிங்ஸ்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தடவை 2 தடவை அலசும்னு இருக்கும். அக்வா ரிசர்வ்ன்றது தண்ணியை மிச்சம் பிடிக்கிறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஒர்க்கு உங்களுக்கு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா துவச்சி முடிச்சுட்டு அலசி முடிச்சுட்டு, அதாவது தண்ணி துவச்சி முடிச்சு வெளியே போன பிறகு திருப்பி தண்ணி எடுத்து அலசி முடிச்சுட்டு தண்ணி வெளியே போகாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் மிஷின். நீங்கள் அந்த தண்ணியிலேருந்து துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வேறு துணி அதே தண்ணியில் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறதை கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? புரியது செப்பரேட்டாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் எக்கோ எக்கோ வாஷ்ன்றது எக்கனாமிக்கல் வாஷ். அழுக்கு கம்மியான துணியாக போட்டிங்கன்னா தண்ணி கன்செப்ஷன்ஸ் கம்மியாக எடுத்து துவச்சி தரும் இந்த எக்கனாமிக்கல் வாஷில். அதே மாதிரி டப் கிளீன், டப் கிளீன்றது 3 ஒரு தடவை டப்பை மஸ்ட்டு கிளீன் பண்ணணும். நம்ம மெயின்டெனன்ஸ் மட்டும் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா எல்ஜி ப்ராடக்ட்ல அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. டப் கிளீன் மட்டும் ப்ராப்பராக பண்ணுங்கள். இது டப் கிளீன் எப்படி பண்ணணும்னா டப் ஸ்கேலிங் பவுடர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. டப் ஸ்கேலிங் பவுடர்ஸ் இதில் போட்டிருங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒரு தடவை இது இந்த ஃபில்டர் இருக்கு இல்லையா, இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் டப்ளின் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 2 மணி நேரம் இந்த ப்ரோக்ராம் ஓடும். ஓடி முடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக டப் கிளீனர். இது 3 ஒரு தடவை ரெகுலராக நீங்கள் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த ஃபில்டரை, இந்த ஃபில்டர் என்னன்னா துணியில் இருக்க லெங்க், அழுக்கு எல்லாம் வந்து இதை கலெக்ட் ஆகும். இது எதுக்கு நம்ம இப்போ கைட்டி வைக்கிறோம்னா டப் கிளீன் பண்ணும்போது டப்ல இருக்க அழுக்கெல்லாம் வந்து இதில் சேரக்கூடாதுன்றதுக்காக நம்ம இதை கைட்டி வைப்போம். எவ்ரி 2 கொஞ்சம் வந்து ஃபில்டரை கைட்டி கிளீன் பண்ணும். ப்ரஷ் வச்சு கிளீன் பண்ணி, 2 வச்சு கிளீன் பண்ணிட்டு போட்டு விடலாம். இதை ஓப்பன் பண்றதுக்கு இங்க ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணி ப்ரெஷ் வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். இதை மேலையும் கிளீன் இப்படி ப்ரெஸ் பண்ண மாதிரி கைட்டனும் ப்ரெஸ் பண்ண மாதிரி மாற்றணும். நான் ஒரு தடவை கைட் பண்ணி காட்டுறேன், ஜஸ்ட் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். கைட்டி மாதிரி பாருங்க, ஓகேங்களா? இப்படி ஷேக் பண்ணா ஆடாது, அப்படின்னா கரெக்டா மாட்டுதுன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஒரு தடவை நீங்க கைட்டி மாதிரி பாருங்க. சைடில் செக் பண்ணி பாருங்கள். ஆ ஓகே, பர்ஃபெக்டாக மாட்டிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்காதுல்ல? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபசி டெய்லி துவைக்கிறதுக்கு 4-5 துணி தான் இருக்குது. நான் குயிக் வாஷு, ஜீன்ஸ் பேண்ட், பெட்ஷீட் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்கு, 2 தடவை அலசணும்னா எக்ஸஸ் ரிங்ஸ். இது மட்டும்தான், இந்த 4 ஆப்ஷன் தான் அதிகமாக நீங்கள் பயன்படுத்துவீங்க, ஓகேங்களா? இதில் எதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லை இல்லை. பவர் ஆன் பண்ண போகிறீங்க, என்ன ப்ரோக்ராமோ சூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சென்சிங் நடக்கும். சென்சிங்னா அதுவே சென்ஸ் பண்ணிடும். ஊற வைக்கும் போது இந்த லைட் எரியும், இப்ப துவைக்கும் போது இந்த லைட் அணைஞ்சாலும் தெரியும், அப்புறம் அலசும் போது அணைஞ்சாலும் தெரியும், இது புரியும் போது அணைஞ்சாலும் தெரியும், ஓகேங்களா? இப்ப சென்சிங் ஆயிடுச்சு. இப்ப துணி வந்து கம்மியா இருக்கு, அதனால குறைஞ்சபட்சம் 2 செலக்ட் பண்ணிட்டு 33 செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆனா அதுவே தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப அதுவே துவச்சு அலசி புழிஞ்சு முடிச்சு மிஷினே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். ஆமா, ட்ரையும் அதுவே போயிடும். ஆட்டோமேட்டிக்கா பொறுத்த எல்லாமே அதுவே பண்ணும். அடுத்தது மேனுவல். மேனுவல்ன்றது இந்த மேனுவல் ஆப்ஷன்ஸை நாம செலக்ட் பண்ணும். இந்த ஆட் ட்ரைவ் விட்டீங்க மிச்சத்தை. இது வந்து பாத்தீங்கன்னா பசர், சவுண்ட் வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணியோட அளவு, 1-10 இருக்கும். எவ்வளவு தண்ணி வேணும்ன்றத நீங்க முடிவு பண்ணிக்கணும். 1, 2, 8, 9, 10 அந்த மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். டப்புல, டப் அளவு லிட்டர் கிடையாது, இது டப்போட அளவு. அதே மாதிரி வாஷிங், 1 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் செட் பண்ணலாம், அதாவது 60 நிமிஷம். எவ்வளவு நேரம் துவைக்க மட்டும் செய்யணும்ன்றத நீங்க முடிவு பண்ணணும். அலசறது 1 தடவையில இருந்து மினிமம் 5 தடவை வரைக்கும் அலசற செட் பண்ணலாம். எத்தனை தடவை அலசணும்னு நீங்க முடிவு பண்ணும். புரியறது அதிகபட்சம் 7 நிமிஷம் வரைக்கும் புரியலாம். எவ்வளவு நேரம் புரியணும்ன்றத நீங்க முடிவு பண்ணும். இது எல்லாத்தையும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணபடி ரன் ஆகும். ஆட்டோமேட்டிக்னா துணியோட எடைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளவு, துவைக்கிற நேரம், அலசறது, புரியறது எல்லாமே அதுவே பார்த்துட்டு துவச்சு அலசி புரிஞ்சு முடிச்சு மிஷின் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்.
இது மேனுவல்னா நீங்க எல்லாமே மேனுவலா பண்ணணும் ஓகேங்களா. இப்ப இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல இல்ல. ஓகே, இப்ப இப்ப எனக்கு மழையில போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு நனைஞ்ச பிடி மட்டும் இருக்கு, வெறும் புழிஞ்சு மட்டும் தரணும்னா பவர் ஆன் ஸ்பின் ஸ்டார்ட், வெறும் புழிஞ்சு மட்டும் தரத்துக்கு ஓகேங்களா. பவர் ஆன் ஸ்பின் ஸ்டார்ட், வெறும் புழிஞ்சு மட்டும் தரத்துக்கு. இதுவே ஏர் ட்ரைன் செப்பரேட் ஆப்ஷன். இது ஏர் ட்ரைன் மழை காலத்துல யூஸ் பண்றது. இது ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு மினிமம் இது அரை மணி நேரம் புரிஞ்சு. நம்ம சாதா ஸ்பின் பார்த்தது 12 நிமிஷத்துல புரிஞ்சு கொடுத்தோம். இது வந்து அரை மணி நேரம் புரிஞ்சுட்டே இருக்கும். இது 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் வரைக்கும் புரியும். ஜஸ்ட் 2 மணி நேரம் ஓடிட்டு அதுக்கப்புறம் ஃபேன் காத்துல போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தான் ஏர் ட்ரை செப்பரேட் ஆப்ஷன் ஓகேங்களா. இப்ப இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப இல்ல. இப்ப நார்மல் இப்ப புசி இந்த இந்த இதுல வந்து பண்ண போகும்போது அது அப்போ ஏர் ட்ரை பண்ணுமா? ஏர் ட்ரை எல்லாம் பண்ணாது. அது ஏர் ட்ரை நார்மல் ட்ரை பண்ணுங்க. நார்மல் ட்ரை பண்ணோம். ஏர் ட்ரைங்கிறது ஸ்பெஷலா நம்ம தேவைப்பட்ட பண்ணுது. எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம்? ஏர் ட்ரை மினிமமே 1.5 மணி நேரம் புரியும். நார்மல் ட்ரை 12 நிமிஷத்துல முடிச்சோம். ஆ சரி சரி ஓகே.